தாய் வீடு, டிசம்பர் 2021. மோகமுள், உயிரோட்டமுள்ள காடு. எழுதியவர் சு. வேணுகோபால். வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார். 1985 அம்மா வந்தால் படித்தேன். அப்போது 18 வயது. தொடர்ந்து சில கதை தொகுதிகளும் படித்தேன். மோகமுள் பற்றி என் காதில் விழுந்தபடியே இருந்தது. 1989 வாக்கில் புத்தகங்கள் சேகரிக்க தொடங்கினேன். மதுரை தெருக்களில் விரித்து வைத்திருக்கும் பழைய புத்தகங்கள் பாதி விலைக்கோ அதற்கும் குறைவாகவோ கிடைத்தன. சௌராஷ்டிரா சந்தின் மாடியிலிருந்த அன்னம் புத்தக கடைக்கு செல்லும் வழக்கம் ஏற்பட்டது. லோகோ பொறுப்பாளராக இருந்தார். வண்ண நிலவனின் கடல் புறத்தில் அங்குதான் வாங்கினேன். அது சிறிய புத்தகம். மேசையில் மோகமுள் இருந்தது. எடுத்து பார்ப்பே, பெரிய புத்தகம். விலை ₹80 என்றிருந்தது. வைத்து விடுவேன். மனதுக்குள் யாரும் அதை வாங்கிவிடக் கூடாது என்று வேண்டிக் கொள்வேன். மற்றபடி அங்கு போகும்போது முதலில் மோகமுள் வைத்திருந்த மேசைக்குத்தான் கண்ணோடும். மோகமுள் இருக்கும், அப்பாடா என்று மனதுக்கு சந்தோஷமாகிவிடும். ₹80 விலையை பார்த்ததும் வைத்துவிட்டு ₹25 கிடைக்கும் சின்ன புத்தகம் ஒன்றை வாங்கிவிடுவேன். எப்படியோ 6-7 மாதத்துக்குள் ₹80 சேமித்து அன்னம் புத்தக கடை மாடிக்கு ஆசையோடு வேகமாக சென்றேன். மோகமுள் இருந்த மேசை இருந்தது, மோகமுள் இல்லை. நிம்மதி போய்விட்டது. எத்தனையோ சினிமா பார்த்திருக்கிறோம், தவறவிட்டது பெரிய ஏமாற்றமாக இருந்தது. எங்கள் கிராமத்தில் நூலகம் இல்லை. கிளை நூலகம் உருவாக்கும் நோக்கில் பக்கத்து ஊரான சில்லமரத்துப்பட்டியிலிருந்து மாதம் 100 புத்தகங்கள் கொடுத்தனுப்புவார்கள். பயன்பாட்டில் இல்லாமல் மூடியிருந்த எங்கள் பால்வாடி கட்டடத்தில் வாசகசாலை இயங்கத் தொடங்கியது. அங்குதான் மோகமுள் 100 புத்தகங்களோடு ஒன்றாக வந்திருந்தது. ஆசையோடு தூக்கி வந்து 3 நாளில் படித்து முடித்தேன். பாபுவை தள்ளிவிட்டு நான் அந்த இடத்தில் நின்று கொண்டேன். வயது அப்படி. யமுனாவை திருமணம் செய்து கொள்ள விரும்பாத வாசகர்கள் எவரேனும் அந்த பருவத்தில் இருக்க முடியுமா? மோகமுள்ளை படித்த அத்தனை வாசகர்களையும் காதலிக்க வைத்தவர் தி. ஜானகிராமன். யமுனாவின் பேச்சில் மூக்கு உடைபட ஆராதிக்க நானும் தயாராக இருந்தேன். 1 மாதமோ 2 மாதமோ ஜமுனாவின் பாதிப்பிலிருந்து விலகவே முடியவில்லை. அவளது பாத குழிவின் அழகு, உயரம், சேலையில் தோன்றும் நாணம், கம்பீரம், அசாதாரணமான பேச்சு, அவளை ஆராதிக்க தெரியாத ஆண்கள், அவளது துயரம், அவளது வறுமை, வப்பாட்டியாக தள்ளிவிடத் துணிந்த அவளது தாய், யமுனாவின் பிடிவாதம், சிதைந்த கோலம், இதற்குத்தானா என்ற அவளது கேள்வி எல்லாம் என்னை தூங்க விடாமல் செய்தது, மறக்க முடியாமலாக்கியது. என் வாசிப்பில் மோகமுள் நாவலைப் போல என் இதயத்தை பாதித்த நாவல் அப்போது வேறொன்றும் இல்லை. 3 மாதம் விட்டு மறுபடி மோகமுள் 100 புத்தகங்களுடன் வந்தபோது ஓடிப்போய் எடுத்து மறுபடி வாசித்தேன். முதல் வாசிப்பில் இருந்த சூடும் தத்தளிப்பும் கொஞ்சம் அடங்கியது போல் ஆகியது. இனி என்னாலும் இந்த நாவலை மறுபடி வாசிக்க கூடாது. என் இளம் பருவத்து வாசிப்பிலிருந்து யமுனா அப்படியே அழுத்தமாக ஓங்கி உயர்ந்து நின்றபடியே இருக்க வேண்டும். அள்ள முடியாத அந்த அழகு அப்படியே நிற்க வேண்டும் என்று விரும்பினேன். ஒருமுறை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு வாயில் செல்லும் தெருவில் விரிக்கப்பட்டிருக்கும் பழைய புத்தகக் கடையில் பழைய கணையாளி இதழ்கள் 2-3 கிடந்தன. 1983-84 இதழ்கள். அதில் மோகமுள் தொடர்கதையாக வந்ததில் ஒரு அத்தியாயம் இருந்தது. அந்த அத்தியாயமும் வாசகனை கிறுகிறுக்க வைத்த யமுனாவின் கேள்வி அத்தியாயம். அந்த பழைய கணையாளி இதழ்களை வாங்கிக் கொண்டதில் அப்படி ஒரு பரவசம். அதில் க. நா. சு. சிறந்த தமிழ் நாவல்களை பட்டியலிட்டிருந்தார். அதில் மோகமுள் இருந்தது. உலக நாவல் பட்டியல், இந்திய நாவல் பட்டியல் இருந்தது. அது எனக்கு கையேடு போல ஆனது.
மோகமுள் படித்து 30 ஆண்டுகளாகிவிட்டது. செம்புழுதியை கிளப்பிக் கொண்டு அணைக்கரை செல்லும் பேருந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை அழைத்து சென்றது. திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் விடச் சென்றது. கலப்பு மனம் விஷயம் தெரிந்து அவன் குதிப்பது, பாபு பாதியிலேயே விட்டுவிட்டு வருவது, வீட்டிற்கு வந்து நடந்ததை சொல்லுவது, தங்கம்மாள் மாடி தாண்டி வந்தது, காமத்தில் வீழ்ந்ததை யமுனாவிடம் சொல்ல ஓடுவது, பார்வதி அம்மாளின் தவிப்பு, நெல் மூடை அனுப்ப முடியாது என்று மூத்த குடி அண்ணன் சொல்வது, அந்த அம்மாள் வருத்தப்படுவது, பாபுவிடம் சொல்லுவது, வடநாடு புறப்படுவது என்ற சித்திரங்கள் மட்டும் மறக்காமல் இருந்தன. பற்பல விஷயங்கள் நினைவிலிருந்து போய்விட்டன. இப்போது படிக்கும் போது புத்தம் புதுசாக இருக்கிறது. தீஜாவின் படைப்பாளுகையின் வீச்சுக்கள் 90% மேல் அறிய முடியாதிருந்ததை இந்த வாசிப்பில் தான் அடைந்ததாக தோன்றுகிறது. இப்போது படிக்கும் போது எனக்கு இந்த ஜமுனாவை வேறொரு ஜமுனாவாக பார்க்க முடிகிறது, வேறொரு பாபுவாக பார்க்க முடிகிறது. நாவலின் ஆழ அகலங்கள் துல்லியமாக தெரிகின்றன. பாபுவின் இசை உலகம் புதிய பரிணாமத்தை தருகிறது. சுயமரியாதையும் அறிவு தீட்சணியமும் இயல்பிலேயே பெற்ற பெண்ணின் ஆளுமையை இந்த சமூக கட்டுத்திட்டங்கள் வீழ்த்தியதை புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழின் மகத்தான படைப்பாளி தீஜா என்பதை இந்நாவல் வழி சொல்ல இயல்கிறது. அண்ணா கரீனா புத்துயிர்ப்பு நீலகண்ட பறவையை தேடி பால்யகால சகி ஏற்படுத்திய பேருணர்ச்சியை விட ஒருபடி மேலே அடைந்தது போல இருக்கிறது. இலக்கியத்தின் பேரழகு எல்லாம் மெனக்கிடாமல் இந்நாவலில் மலர்ந்து மலர்ந்து பொழிகின்ற கோலம் வேறொரு தமிழ் நாவலிலும் கூடி வரவில்லை என்று இப்போது உறுதிபட சொல்ல முடிகிறது. முதல் வாசிப்பில் பாபுவின் சங்கீத தேடலில் என் மனம் ஆழமாக ஒன்றவில்லை. பாபு ஜமுனா காதல்தான் விறுவிறு என்று இழுத்துச் சென்றது. அதில் தான் மனம் குவிந்தது. இன்று இசையின் லட்சிய கனவு காமத்தை கடந்து செல்லும் ஓர் உயர்ந்த தேடலாக அமைவதும் பாபு அதனை நோக்கி பயணப்படுவதும் புரிகிறது. மோகமுள் தொடர்கதையாக வெளிவந்தது. தொடர்கதையை நாவலாக கொள்ள முடியாது என்று விமர்சிக்கப்பட்டது. சங்கரராமின் மண்ணாசை, ஆர் சண்முக சுந்தரத்தின் நாகம்பால், தன் நாவலான பொய்த்தேவு முதலிய படைப்புகளே நாவல் கலையை உள்வாங்கிய ஆக்கங்கள் என்று கானாசு தொடர்ந்து பேசினார். நாவல் உண்டாக்கும் வாழ்வின் பல்வேறு திறப்புகளை தொடர்கதைகள் உண்டாக்குவதில்லை என்ற அடிப்படையான விஷயம் உண்மைதான். தொடராக எழுதப்பட்ட மோகமுள் தொடர்கதை வடிவத்திலே நாவலின் சாத்தியங்கள் அனைத்தையும் நிகழ்த்தி காட்டியுள்ளது என்பது என் வாசிப்பு அனுபவம். கானாசு பின்னாளில் மோகமுள்ளை தமிழில் நிகழ்ந்த பெரிய இலக்கிய சாதனை என்றார். இந்நாவல் குறித்து எழுதிய போது ஆங்கிலத்தில் இந்நாவல் மொழியாக்கம் செய்யப்படவில்லையே என்ற தன் வருத்தத்தையும் தெரிவித்திருந்தார். தொடர்கதையைத்தான் பத்திரிகைகளில் தொடராக வெளியிட முடியும். நாவலை தொடர்கதையாக வெளியிட முடியாது. வாசகர்களை கவராது. இதன் வடிவம் வேறு. வெவ்வேறு அத்தியாயங்கள் வெவ்வேறு பிரச்சனைகளை தொட்டி செல்லும். இதில் பாபுவின் பார்வையில் வாசகர்கள் சிரமப்படாமல் பின்தொடர்ந்து செல்லலாம். தொடர்கதையில் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கிவிட வேண்டும். யூகமாக அடுத்த அத்தியாயத்திற்கு தாண்டி போவதை வாசகன் குறிப்புணர்ந்து கொள்வதை தொடர்கதை செய்வதில்லை. குறிப்புணர்தல் மோகமுள் நாவலில் ஒரு கலையாகவே புதைந்திருக்கிறது. தொடர்கதையில் முன்னமே சொல்லப்பட்ட செய்திகள் மானிட வழக்கங்களை நினைவூட்டுவதில் ஒருவித சந்தோஷம் ஏற்படும். நாவல் அதை தவிர்க்கும். தீஜா அதை வாழ்வின் பகுதியாக கொள்கிறார். ராஜம் திடுக்கென கல்யாண பத்திரிகையை வைப்பது போன்ற சில பலவீனமான இடங்கள் உண்டு. கதையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த அப்படி செய்திருக்கிறார். நாவலாக எழுதும் போது பாபுவிற்கு முன்னமே தெரிந்ததாக செம்மையாக்கலாம். மேலக்காவேரி சாஸ்திரியை வித்தியாசமான மாந்தராக நாவலில் வளர்த்தெடுக்க தீஜா விரும்பியிருக்கிறார். தொடக்கத்தில் நன்றாக அறிமுகமாகிறார். பின் கல்லூரி முடியும் நாளில் சைக்கிளில் வருகிறார். பாபுவும் சென்னை செல்வதால் சாஸ்திரி பாத்திரம் நாவலில் முழுமை பெறாமல் தலை காட்டி விட்டு மட்டும் மறைகிறது. நாவலாக எழுதும் போது விரிக்கலாம், எடுத்து விடலாம். இம்மாதிரியான வெகு சில குறைகள் இருந்தாலும்
மோகமுள் நாவலின் தீவிரத் தன்மை முன் இவையெல்லாம் முக்கியமான விஷயங்களாக தென்படுவதில்லை. என் கேள்வி இதுதான், நாவலாக எழுதுவதினாலே இலக்கிய தகுதி ஒன்றிற்கு வந்துவிடுமா? தொடர்கதையாக எழுதுவதினால் அது வாழ்வின் அடையாளத்தை தொட முடியாமல் போய்விட முடியுமா என்பதுதான். இன்னொன்று, தொடர்கதையாக எழுதி வருவதிலேயே கவனப்பிசகில்லாமல், உணர்வு பிசகில்லாமல், காலப்பிசகில்லாமல் பல்வேறு பிரச்சனைகளின் ஊடாட்டங்களை மிக திறமையாக படைத்து விட்டார் என்பது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஐரோப்பிய நாவல் வடிவங்களை மோகமுள் நாவலுக்குள் பொருத்தி பார்ப்பதும் அளந்து பார்ப்பதும் ஓர் நாவலை மதிப்பிடுவதற்கான கருவிகள் அல்ல. மோகமுள் தமிழ் மண்ணில் வேரூன்றி நிற்கும் பெருமரம். அதன் இணைகளின் நடனமும் அடர்த்தியும் உயரமும் அகலமும் வேறானவை. கனிகளின் வடிவமும் பளபளப்பும் சதைப்பற்றும் சுவையும் வேறானவை. அதன் அடிமரமும் பட்டையும் நிறமும் வைரமும் வேறானவை. பூமிக்குள் புதைந்திருக்கும் பின்னலும் நீர் தேடிச் சென்ற அதன் நாக்குகளும் வேறானவை. நாம் ஒரு ஐரோப்பிய மூடியை கொண்டு மூடி பார்ப்பதோ, அவர்களின் பெட்டியில் தூக்கி வைத்து பார்த்து எடை போடுவதோ இலக்கியத்தின் தகுதியை நிர்ணயிப்பதாகாது. காமியூவின் அன்னியன் ஐரோப்பிய சமூகத்தில் மனித உறவு தளத்தில் உணர்வு ரீதியாக அந்நியமாகி போன நவீன மனிதர்களை பற்றி பேசுகிறது. அதன் வடிவத்திற்காக பேசப்படுவதில்லை. சிலப்பதிகார காப்பியத்திற்கு மேலை நாட்டு காப்பிய முடியை போட்டு பேச முடியாது. கம்பராமாயணம், மகாபாரதம் அவை அவற்றுக்கேயான எளிய வடிவத்தில் இருக்கின்றன. நாவலாக எழுதி வெளியிடுவதில் நிறைய வசதி இருக்கிறது. திரும்ப திரும்ப செப்பனிடலாம், மாற்றி அமைக்கலாம், இடையில் சில தொடர்புகளை உண்டாக்கலாம், புதிய அத்தியாயங்களை எழுதி சேர்க்கலாம், வெளியே எடுக்கலாம். தொடர்கதையில் இதில் எந்த சாத்தியங்களும் இல்லை. அது வளர்ந்து கொண்டே போகும்போது அத்தியாயங்களை மாற்ற முடியாது, இடையில் சேர்க்க முடியாது. இந்த தொழில்நுட்பங்கள் எதற்கும் சாத்தியமில்லாத தொடர்கதையில் பிசிறில்லாமல், வைப்பு முறை நிரடல் இல்லாமல் சுலபமாக தன் நினைவின் கற்பனையின் துணை கொண்டு மனிதர்களின் சிக்கல்களை நம்பி கைகளை அந்த ஓட்டத்திலேயே காட்டியபடி வாழ்வின் புதிர்களை அவிழ்த்து தரிசனமாக்குகிறார். ஒரு திகைப்பில் இருந்து விடுபட்டு உன்னத கனவை அடைய புதிய பாதையை காட்டுகிறார். தேர்வு நடந்த சாத்தியம் இந்த வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை வழங்க முடியும் என்று காட்டுகிறார். இது ஒரு வெற்றிதான். அதே சமயம் நாவலாக இன்னொரு சாத்தியத்தையும் எட்டியிருப்பதை ஒரு இலக்கிய வாசகனாக குறிப்பிடவும் வேண்டும்தான். பாபுவின் நோக்கிலேயே முழு நாவலும் பாய்ந்து செல்கிறது. யமுனா பார்வையிலிருந்து நகர்ந்திருந்தால் வேறொரு யமுனாவை நாம் கண்டிருக்க கூடும். தங்கம்மாள் போல இரத்தமும் சதையுமான யமுனாவின் அக உலகில் பயணப்பட்டிருக்க முடியும். அது நிகழவில்லை. அதே சமயம் யமுனாவின் பேச்சாலேயே அக உலகில் பயணப்பட்டிருக்க முடியும். அது நிகழவில்லை. அதே சமயம் யமுனாவின் பேச்சாலேயே அசாத்தியமான சித்திரத்தையும் வடித்து விட்டார் என்பதும் உண்மை. மோகமுள்ளிலும் ஒரு வடிவம் இருக்கிறது. ஜெயமோகன் சொன்ன வடக்கயிறு போல வாழ்விலே ஒரு இடைவெட்டான ஒரு பகுதியில் நின்று பேசுகிறது. வாழ்க்கை அதன் முன்னும் இருக்கிறது, பின்னும் இருக்கிறது. மோகமுள்ளில் புழுதி புயலை கிளப்பி விட்டு செல்லும் பேருந்தின் புழுதிக்கு பயந்து பாபு ஆறுமுகம் வாசனை கடை பக்கம் ஒதுங்குகிறான். அங்கு வந்த சாஸ்திரியால் கும்பகோண மகா மக குலத்தின் சிறப்பு பேசப்படுகிறது. காசிக்கு சென்றும் பாவம் தொலையாதவர்கள் கும்பகோண மகாமக குலத்தில் பாதம் வைத்தால் பாவம் தொலையும் என்ற ஐதீகத்தை சொல்லி இன்றைய மாமக குலத்தின் அழகினாரும் நாற்றத்தில் மூழ்கி ஒரு முழுக்கு போட்டு எழுந்தால் புண்ணியம் கிட்டும் என்பதை, நாத்தமாவது வாசனையாவது முதல்ல நாற்றமாகத்தான் இருக்கும், பழகி போயிட்டா சரியா போயிடும் என்று தொடர்கிறார் சாஸ்திரி. ராமசாமி கோவிலே ஒரு தூணை பார்க்கிறவன் இந்த ஏமாத்தத்தையும் நாத்தத்தையுமா நினைச்சிட்டு இருக்க போறான் என்று சொல்வதிலிருந்துதான் நாவல் தொடங்குகிறது. இந்திய வாழ்க்கையும் அப்படித்தான். சேரும் செந்தாமரையும் இணைந்த ஒன்று என்பதை புன்னகை பூக்க சொல்கிறார். கும்பகோணம் கணித மீது ராமானுஜன் பெயர் அடிபடுவதும் இதனை ஒட்டித்தான். ஏன் மகாமக குலத்தை தொட்டு தீஜா இந்த நாவலை ஆரம்பிக்கிறார்? புனிதமும் சாக்கடையுமான நமது வாழ்வின் குறியீடு அது.
நல்லதும் கெட்டதுமான இந்த சமூகத்தின் நம்பிக்கை அது. பாபநாசத்திலோ கிளிமங்கலத்திலோ மாயவரத்திலோ இந்த நாவலை காலொன்ற வைக்கவில்லை. கும்பகோண மகாமக குளம் ஒரு வாழ்வின் குறியீடு. தான் சொல்லப்போகும் வாழ்க்கை சித்திரமும் இப்படியான ஒன்றுதான் என்பதை எப்படி எடுத்த உடனே பிடித்தார் என்பது வியப்பாக இருக்கிறது. மகாமக குளத்திற்கு நேர்முனையில் மற்றொன்று இசை. தஞ்சை பிரதேசத்திற்கே உரிய கர்நாடக இசை. அந்த இசை உலகில் உள்ள தகுடுதத்தங்களும் உன்னத எழுச்சியும் மோதும் புள்ளியாக பாபு நிறுத்தப்படுகிறான். அதே மேலக்காவிரி சாஸ்திரி அதே இடத்தில் கல்லூரி விழா மேடையில் பாபு பெண் வேடமிட்டு நடித்ததையும் அவனது இசையின் அழகான சுழிப்புகளையும் தொட்டுக்காட்டி வியக்கிறார். அடுத்து பாபு மனம் வானொலியில் வந்த வீணை இசையில் கவிழ்கிறது. படிப்பா இசையா தன் தேர்வு எது என்ற பெரும் மனக்குழப்பத்திற்கு ஆளாகி தத்தளிக்கிறான். மெல்ல அவனது உள்ளம் இசையின் பாதை அலாதியானது, அபூர்வமானது, அந்தரங்கமானது என்பதை உணர்கிறது. அப்போதே அவன் தேடல் ஆரம்பிக்கிறது. இதுதான் நாவலின் தொடக்கம். ஆனால் சட்டென வெட்டி வைப்பது போல், தொடக்காமல் பூமலர்வது போல், சற்று சாவகாசத்துடன் இருவர் பேச்சிலிருந்து, அதுவும் தூசிக்காக ஒதுங்க நேர்ந்த சந்தர்ப்பத்திலிருந்து தொடங்குகிறது. ரொம்ப ஆழத்துடனேயே மகாமக குளம் செவ்வியல் இசை என்ற வாசல் வழியாக திறந்து நம்மை கும்பகோணத்து மானிட உறவிற்குள் கைகோர்த்து விடுகிறார். கும்பகோணத்து தெருக்கள் எல்லாம் நாவலில் இணைகின்றன. வீடுகளின் வாசல்கள் திறக்கின்றன. காவேரியின் படித்துறையில் இறங்குகின்றன. அணைக்கரை, பாபநாசம், மாயூரம், தஞ்சாவூர், கிளிமங்கலம், சென்னை சாலைகளில் விரிகின்றன. கோயம்புத்தூர் மங்கள்வாடி ரயில் இணைப்புகள் வருகின்றன. எப்படியான திறப்பு? திறப்பு என்பதே தெரியா விதத்தில் திறந்து வைக்கும் திறப்பல்லவா? நாவல் முழுக்க கீழ்மையும் மேன்மையுமான மனித உறவுகள், பொய்மையும் உன்னதமுமான இசையின் கோலங்கள் வியாபித்து நாவலில் பரவுவதை என்னால் அறிய முடிகிறது. கீழ்மை சுற்றி சூழ நின்று யமுனாவை வீழ்த்த துடிக்கும் நெருக்கடியை விரிவாகவே காட்டுகிறார். வறுமையிலும் தன்னை காப்பாற்றி கொண்டு மேலெழுந்து வருகிறாள். காதலின் மனப்புயலில் வீசி எறியப்பட்ட பாபு அதை எதிர்கொண்டு ஓர் அமைதியை நோக்கி நகர்கிறான். ஒரு தொடர்கதை வடிவில் இதை சாதித்திருப்பது லேசுபட்ட காரியமில்லை. ஹீஜா அனாயாசமாக மோகமுள்ளின் தொடர்கதை வடிவத்திலேயே இதை சாதித்து விட்டார். ராஜம் தன் காதலியாக வரும் சுலோச்சனாவை தெய்வமாக பூசிக்கிறான். சாஸ்திரியைப் போலவே சுலோச்சனாவிற்கும் பெரிய இடம் கொடுத்து கும்பகோணத்து மனிதர்களை நாவலுக்குள் கொண்டு வர நினைத்திருக்கலாம். ஆனால் நாவலின் போக்கில் இவர்கள் அப்படியே மறைந்து விட்டார்கள். இந்த மறைவினால் நாவலில் எந்த சிடுக்கும் நேரவில்லை என்பதை முக்கியமாக சுட்டுகிறேன். ராஜத்தின் மன அடுக்கில் நிகழ்ந்த மாயங்களுக்கு சுலோச்சனா பாத்திரம் காரணமாவதாக மாற்றி சாகசம் செய்து விட்டார். எழுதிய பின் செய்ய வேண்டிய நகாசு வேலைகளை எழுதி வரும்போதே செய்து விடுகிறார். இப்படியான மனிதர்கள் வந்து மறைந்து போனது கூட இயல்பான இயற்கையாகவே இருக்கிறது. எதிர்பாராத வித்தியாசமான முரண்பாடான நிகழ்வுகள் நம் வாழ்விலும் நடக்கின்றன. அச்சம்பவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டவருடனோ சூழலிலோ ஒரு சந்தர்ப்பத்திலோ திரும்பச் சொல்வது, புரிதலுக்காக சொல்வது, நம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொள்ள சொல்வது நம்மிடம் இருப்பதுதான். மிக மிக இயல்பானதும் கூட. வாழ்க்கையில் இருக்கும் இந்த அம்சத்தை தீஜா பல இடங்களில் பயன்படுத்தி கொள்கிறார். நம் மன அமைப்பையும் வழக்கத்தையும் வெளிப்படுத்துவதால் நம் வழக்க அம்சமே நாவலில் ஒரு அம்சமாகி நடந்ததை திரும்ப பேசுகின்றன. இந்த அம்சம் நன்றாகத்தான் இருக்கிறது. நவீனத்துவ நாவல்களில் சொல்லப்பட்ட நிகழ்வை வாசகனுக்கு ஏன் திரும்ப நினைவூட்ட வேண்டும் என எடிட் செய்கின்றனர். இதை அந்நோக்கில் பயன்படுத்துவதில்லை தீஜா. செய்தியை உரியவருக்கு கடத்தும் அழகான உத்தியாக கையாள்கிறார். பாபு கோயம்புத்தூர் மாப்பிள்ளையுடன் முரண்பட்டு சண்டை போட்டு வந்ததை பார்வதி யமுனாவிடம் அப்படியே திரும்பச் சொல்வதை கவனிக்கலாம். இந்த தன்மை நாவலில் பல இடங்களில் வேறு வேறு தன்மைகளில் வருகின்றன. நான் அதை நம் வாழ்க்கை முறையில் இருக்கும் அம்சமாக பார்ப்பதால் அது ஒரு வசீகரமாக இருக்கிறது. நவீன வாசகர்கள் சொல்லப்பட்ட விஷயத்தை திரும்ப வாசகனுக்கு சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றனர்.
ஈஜா அதை வாழ்வின் ஒரு அம்சமாக பார்க்கிறார். அப்படி உணர்கிற வாசகனுக்கு அதன் அழகு என்னவென்று புரிந்துவிடும். நிகழ்வு நடக்கின்ற சமயத்தில் உருவான பதட்டம், கோபம், எரிச்சல், கடுப்பு, வன்மம், திட்டம் வேறு. திரும்பச் சொல்லும் போது அந்நிகழ்வின் தன்மைக்கு ஏற்ப நம் மனதிலே சில மாற்றங்களும் நிகழ்கின்றன. ரொம்ப நாள்பட்ட பின் அதை ஒரு ரசனையோடு சொல்லவும் தொடங்குகிறோம். உடனுக்குடன் என்றால் விமர்சனத்தோடு சொல்லுகிறோம். காலத்திற்கு ஏற்ப கேட்பவர் யார் என்பதற்கு ஏற்ப திரும்பச் சொல்வதில் வித்தியாசங்கள் உண்டு. இந்த பாவத்தைத்தான் தீஜா மோகமுள்ளில் சம்பவ ரசனையோடு திரும்பச் சொல்கிறார். தீஜா நவீனத்துவவாதி இல்லை, காவிய ரசத்தில் ஊறியவர். காவிய ரசனை அவரது எழுத்தில் மிளிர்கிறது. பேருந்து கிளம்பிய புழுதிக்கு சாஸ்திரி கடையோரம் ஒதுங்குகிறார். ஆறுமுகத்திடம் பேசுகிறார். புழுதி அடங்க சைக்கிளில் ஏறுகிறார். மறுபடி ஒரு பேருந்து பெரும் புழுதியை கிளப்பிவிட்டு போகிறது. திரும்ப அதே இடத்தில் ஒதுங்குகிறார். விரிவாக பாபுவை அப்போதுதான் விசாரிக்கிறார். இந்த நிதானம் ஒரு கலையாக தீஜாவின் கைகளில் மாறுகிறது. இம்மாதிரியாக நகாசு வேலை செய்யும் இடங்களை பற்றி கவலைப்படாமல் எழுதி செல்கிறார். மோகமுள் நாவலை பொறுத்தளவில் இவை எதுவும் நாவலுக்கு பலவீனமாக இல்லை. அவை ஜானகிராமனின் அழகியலாகவே தெரிகிறது. அவர் எடுத்துக்கொண்ட மைய ஓட்டத்திற்கு இவை நாவலின் அழகை பாதிக்காமல் தள்ளி நின்று கொள்கின்றன. இந்த தொடர்கதை வடிவத்திலேயே எந்த நெருடலும் இல்லாமல் வாழ்வின் அத்தனை சாத்தியங்களையும் அத்தனை மானுட முணுமுணுப்புகளையும் புற உலகத்தின் சாயைகளையும் உணர்வின் வெவ்வேறு நிலைகளையும் தன் கலையாற்றலால் பொங்க பொங்க நாவல் நெடுக கொட்டி வைத்தபடி செல்கிறார். மோகமுள் நாவலில் பாபு தலைமை மாந்தன். அவனை சுற்றியே கதை நிகழ்கிறது. அவனது 20 வயதில் கதை தொடங்குகிறது. பாபு யார்? அவனது கனவு, குறிக்கோள் என்னவாக ததும்புகிறது என்பதை தூசிக்கு ஒதுங்கும் ஒரு கடையிலிருந்து விவரிக்கிறார் ஜானகிராமன். பாபு வைத்தியின் மகன் என்று தெரிந்ததும் சாஸ்திரி, உங்கப்பா சரீரமே அலாதி சார், தம்புராவுக்கு ஜீவா புடிச்சா போலே, பாடவே வேண்டாம், ஆண்டு வெறுமனே இழுத்தாலே போரும், உள்ளுக்குள்ளே போய் என்னவோ பண்ணும், மூணு ஸ்தாயியும் சிரமம் இல்லாமல் பேசும் என்று அப்பாவின் இசையாளுமையை அவர் உரையாடலில் நினைவுக்குள் கொண்டு வருகிறார். பாபுவின் இசையார்வம் குறித்து பேச்சு நகர்கிறது. பாபு பார்க்குக்கு நெருங்க ஹோட்டல் ஒளிபெருக்கியிலிருந்து பைரவி ராகத்தில் வீணையின் இசை வருகிறது. பரிசுத்தமான அந்த இசை ரிசாதத்தை அசைத்து அசைத்து மத்திமத்தை தொட்டு தொட்டு கோலமிட்டபடி உள்ளத்தை உலுக்கி உடலை சிலிர்க்க வைக்கிறது. உணர்ச்சி மேலே எழ கண்ணீர் பொங்க தூய்மையான இசையில் திளைக்கிறான். அவனது எண்ணம் மெல்ல பால்யத்தில் ஆழ்கிறது. தை மாதம், பாபுவிக்கு 7 வயது. ராமலிங்கர் கோயில் திருவிழா அது. விடவிட என்று நடுங்கும் குளிரில் கச்சேரி கேட்டு திரும்பி வருகிறார்கள். குளிருக்கு பயந்து எல்லையம்மன் கோவில் தெருநாய்கள் கூட நடுத்தெருவை விட்டு வீட்டு திண்ணையில் ஒண்டி கிடக்கின்றன. இரவின் அந்த மௌனத்திற்கு நடுவில் தலைக்கு ஒரு மாப்ளரும் மார்பில் கட்டிய கைகளுமாக பாபுவும் வைத்தியும் தாவடை குளிரில் அதிர நடந்து வருகிறார்கள். இந்த பனிக்காலத்தில் கச்சேரி கேட்க போகணுமா என்கிறாள் அம்மா. நல்ல பனிக்காலமா பார்த்து தியாகராஜர் சமாதி ஆயிட்டார், என்ன பண்றது? பாபு கச்சேரி கேட்க போறான்னு தெரிஞ்சிருந்தா சித்திரை வைகாசி மாசமா பார்த்து சமாதி அடைஞ்சிருப்பார் என்று அப்பா கூற பாபு சிரிக்கிறான். ஒன்றை தொடும் போது அதனோடு தொடர்புடைய ஏதோ ஒன்று நாம் நினைத்திராத எதிர்பாராத வேறொன்று அப்படியே தீஜாவிடம் மலர்ந்து வருகிறது. இது அவரது தனித்துவமான படைப்புக்கலை. அப்பாவும் பிள்ளையும் படுத்துக் கொள்கிறார்கள். கண்ணை மூடினாலும் பாபுவுக்கு தூக்கம் வரவில்லை. பியாக்கடை ராகத்தை காதுகள் கேட்கின்றன. ஒலியில் அதிரும் ஏலத்து நீர் போல அவன் இளம் மனசு அந்த ராகத்தின் கார்வையில் சிலிர்த்து கொண்டிருக்கிறது. அம்மா, பாபு என்கிறார். ஏம்மா, மணி 3 அடிச்சு பிடித்து, என்னம்மா இப்ப அடிச்சுதே காதில விழலை, தூங்கு. இப்படித்தான் பாபுவின் சிறு வயது இசை அனுபவங்கள் அலையலையாக வந்து மோதுகின்றன.
அவனது இசை ஆர்வத்தை வெகு நிதானமாக நாவலில் விரித்து சொல்கிறார் தி ஜானகிராமன். பாபுவின் தனியாத இசை ஆர்வம் பெருக்கெடுக்கிறது. இந்த அலுவல் கல்வியை தேர்ந்தெடுத்தது தவறோ என்று நினைக்கிறான். தன் ஆன்மா இசை இசை என்று சதா தட்டுகிறது. ஊரில் தான் கற்ற இசை அர்த்தமின்றி போய்விடக் கூடாது என ரங்கண்ணாவிடம் வந்து பயிலத் தொடங்குகிறான். இதில் ஜமுனா மீதான காதல் நுழைகிறது. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வந்ததில் உள்ளூர் ஆடையும் எரிச்சல், தங்கத்துடனான உறவில் தன் பெரு விருப்பம், தங்கமல்ல ஜமுனா மீது முழுமையாக படர்ந்திருப்பதை அறிந்து வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கின்ற தவிப்பு, சுப்பிரமணிய ஐயர் மரணத்தால் பார்வதிபாய் குடும்பத்தின் மீது வந்து கவிழும் துயரச் சூழலில் யமுனா முழுமையாக தன்னுள் நிறைந்து விட்டதை உணர்கிறான். ஜபத்திற்கு உட்கார்ந்து கண்ணை மூடும் போது இதயத்தில் பாதத்தை வைப்பவளாக காண்கிறான். இந்த காதல் உணர்வு என்னென்ன விதத்தில் எழும்பி சுழற்றி அடிக்குமோ அந்தந்த விதங்களில் எல்லாம் எழுதி காட்டுகிறார். மோகமுள் நாவலில் வரும் கதைக்களம் அதன் காலம் தீஜாவின் இளம் பருவத்தோடு பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. இதில் வரும் பாபுவின் வயதும் ஜானகிராமனின் வயதும் ஒன்றே. 1940 தீஜாவின் வயது 19. அந்த வயதுக்குரிய சிக்கலான காதல் உணர்வை வெளிப்படுத்த தன்னையே பணியம் வைத்திருக்கிறார். பாலியத்தில் தன் கண்ணில் ஊடாடிய மூத்த பெண்ணை நாவலில் தன் எதிர்நிலையில் வைத்து வளர்த்தெடுத்து சென்ற விதத்தில் அவர் மகத்தான வெற்றியும் பெற்றிருக்கிறார். யமுனா தன் நிலையில் உறுதியாக நிற்கிறாள். தன் காதலை பாபு வெளிப்படுத்திய பின் அவள் தன் பக்கத்து நியாயத்துடன் காதலை மறுக்கிறாளே தவிர அவனை வெறுக்கவில்லை. நீண்டகால குடும்ப நண்பரின் மகன், சிறியவன், எனவே வெறுக்க முடியாது. அதனால் அவனது காதலை காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறாள். காலம் யமுனா கொண்டிருந்த நம்பிக்கைகளை வீழ்த்துகிறது. ஒரு புறம் கழுத்தை நெருக்கும் வறுமை, அம்மாவின் தேர்வு சார்ந்த கடுமையான கசப்பும் வேதனையும் மோதலாக உருவெடுக்கிறது. விலகியிருக்கிறாள். வறுமை மேலும் ஏறி மிதிக்கிறது. ஊரை விட்டு வெளியேற வைக்கிறது. நிராகரிப்புகளை இயல்பாக ஏற்று வந்த யமுனாவிற்கு வாழ்க்கை மீது வெறுப்பும் வருகிறது. அதனை அவள் யார் மீது சுமத்தவும் விரும்பவில்லை. இந்த வெறுப்பு தன்னை நோக்கியே திரும்புகிறது. அவளிடம் ஒரு கரிய நகைப்பை அது உருவாக்குகிறது. தன்னை இழிவுபடுத்திக் கொள்வது போல தன் பொதிப்பையும் வெளிப்படுத்துகிறாள். கங்காதரம் பிள்ளை பேச்சு வருகிறது. எனக்கும் சம்மதம்தான் பாபு என்கிறாள். அடுத்து அது ஒரு கேளிக்கையாக வெளிப்படுகிறது. ஆமா, கல்யாணம் பண்ணிக்காமல் தேவடியாள் மாதிரி இருக்கலாம். வாசல்ல கார் வந்து நிற்கும். தெருவோட போறவங்கள்லாம் சாலையில் போனா கூட ஆசையா வீட்டை திரும்பி பார்த்துக்கிட்டே போவாங்க. அப்புறம் பிள்ளையெல்லாம் பிறக்கும். அப்பா இங்கே இங்கே என்ன கேட்கும்? யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லணும் என்கிறார். தஞ்சாவூர் அரண்மனைக்கு சென்றால் அங்கு சொல்லப்படும் பெருமிதங்களில் ஒன்றை தன் வாழ்வோடு ஒட்டி சொல்கிறாள். அரண்மனை ராஜாக்கள் ஒவ்வொருவரின் மனைவிமார்களின் பட்டியலை டபேதார் ஒவ்வொன்றாக சொல்லும் முறையை சொல்லி தனக்கு வந்திருக்கும் வாய்ப்பு பற்றி சொல்கிறாள். கங்காதரம் பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டது 3 பேர். அதை தவிர தஞ்சாவூர்லேயே ஆளுக்கு 2 வேலையும் ஒரு வீடுமா வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க 4 பேர் இருக்காங்க. மேல வீதி, கிழக்கு வீதி, வடக்கு வீதி, கருத்தட்டாங்குடி, 4 இடத்திலே. நானும் போனா தெற்கு வீதிக்கு இல்லாத குறையும் நீங்கி போயிடும். அதுக்காகவாவது சரி சொல்ல வேண்டியதுதான். அம்மா உன்னை கலந்து செட்டில் பண்ணலாம்னு கூப்பிட்டிருக்கா. 2 பேரும் பேசி முடிவுக்கு வாங்க என தான் இந்த இழிநிலையை ஏற்கும்படியாக வரும் நெருக்குதலை தன்னை ஒரு கேலி பொருளாக உருவாக்கி அம்மாவுடன் மோதுகிறாள். பார்வதிக்கும் கோபம் வருகிறது. ஆமா, நீ 32 வயசு வரை உட்கார்ந்துக்கிட்டு உன்னை வந்து அக்கினி சாட்சியா மூலம் கொட்டி ஊர்வலம் விட்டு கல்யாணம் பண்ணிப்பான். இன்னும் 10 வருஷம் போகணும். 2 தொடர். இது ஒரு வகையான இலக்காரர். மகள் மீதே குற்றம் காணும் குணம். திருமணம் தள்ளி போனது யமுனாவின் குற்றம் மட்டும்தானா? ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் தாக்கிக் கொள்கின்றனர். யமுனா அந்த இடம் விட்டு கோபமாக சென்றதும், அவ என்ன சொன்னா தெரியும்ல, நீ கூட பண்ணிக்கலாமே அவரை
சுமங்கலியா இருக்கிறதே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குங்கிறாய்வ. நடந்த வாக்குவாதங்களையும் சொல்கிறாள். என்ன பாபு, தூது போக போறியா என்று வந்து நிற்கிறாள். வீடே ஓர் அவல நாடகத்தை அரங்கேற்றி நிற்கிறது. ஆதரவற்று சரிந்து நொறுங்கிக் கொண்டிருக்கும் குடும்பம், அதன் கரிய புன்னகையை, பெண்களின் துயரத்தை இதைவிட யார் சொல்லி இருக்கிறார்கள்? பார்வதி அழகு, யமுனா அழகு, அவர்களது வரவேற்பு அழகு, குடும்ப நட்பு அழகு, அவளது அறிவு அழகு, முதற்கண்ணி நிலையில் கூட அவள் வாழ்க்கையை எதிர்கொண்ட விதம் அழகு. இந்த வசீகர குடும்பத்துக்குள் தான் அவர்கள் வாழ முடியாத அவலம் புரையோடி கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ ஜானகிராமன் அழகின் ஆராதகர் என்கிறார்கள். அந்த அழகை உடர்த்து போய் வாழ்வை அதன் நாற்றத்துடனேயே சொல்ல தெரிந்த பெரும் துணிச்சல் மிக்க கலைஞன் என்று நான் சொல்கிறேன். சீஜா எழுதுகிறார், உரு தெரியாத ஒன்று சிரிப்பது போலிருந்தது பாபுவுக்கு. அழகும் இங்கிதமும் நிறைந்த இந்த யமுனா பாலம் கிணற்றில் சுவரின் இடுக்கில் பூத்த பூவாக இருப்பது ஏன் என்று புரிந்து கொள்வது சிரமமாயிருந்தது என்று அவள் நிலையை ஒரு கவித்துவ படிமமாக பார்க்கிறார். யமுனா தன்னை இழிவுபடுத்தி பேசுவதில் கூட விமர்சகர்கள் அந்த சொல்முறையைத்தான் ரசிக்கிறார்களோ, தன் வீழ்ச்சியை கூட உரையாடலில் சாகசத்தோடு வெளிப்படுத்துபவர்கள் அபூர்வமாக உண்டு. அதில் ஒருவர் யமுனா. அது அவளின் கரிய புன்னகை, கண்ணியத்தோடு கூடிய ஒரு திருமண பந்தம் என்பதைத்தான் பெண்கள் விரும்புகின்றனர். யமுனா எதிர்பார்ப்பதும் அதுதான். அது நிகழாதபடி பார்வதிபாயின் மன உறவு சிடுக்காக கிடக்கிறது. தாய் மகளின் சண்டை ஓய பாபு கிளம்புகிறான். நான் வாரேன் என்கிறான். யமுனா, போறேன்னு சொல்லு என்கிறாள். தன் குடும்பத்தை பற்றிய கேலியாக யமுனா இந்த நாவல் முழுக்க உரையாடலாலே அப்பட்டமாக தன் வாழ்வை தீட்டி காட்டியிருக்கிறாள். ஜானகிராமன் அதை சாதித்திருக்கிறார். பாபு வீட்டிலிருந்து தெருவில் இறங்கி நடக்கிறான். தீபாவளிக்கு முன்னான மழை நசநசக்கிறது. சில மத்தாப்புக்கள் எரிகின்றன. இரண்டு வருடங்களுக்கு முன் இருந்த காது செவிடுபடும் வெடிச்சத்தம் இல்லை. தெருக்களை அதிர வைக்கும் இடிகள் யுத்த களத்திற்கு போய்விட்டன. இங்கிலாந்தில் குழந்தைகள், மனிதர்கள், கட்டிடங்களின் மீது குண்டுகள் விழுகின்றன. நல்ல இருட்டு. ஐந்தாம் தேய்பிறையின் உருவம் அடிவானத்தில் கெட்டியாக மேகமூட்டத்துக்குள் முழுகி கிடக்கிறது. தெருவில் இருள்தான் மிகுந்து கிடக்கிறது. கடை விளக்குகள் கருப்பு போர்வை போட்டு இருளையும் பார்க்க கூசுவது போல அமுங்கி கிடக்கின்றன. இப்படி இருட்டை கடந்து வரும் போதே மனித வேதனைக்குள்ளும் புகுகிறார். பார்வதியையும் யமுனாவையும் இருள் நன்றாக பிடித்து கொண்டிருக்கிறது என்று தற்செயலான சூழலில் கூட வாழ்வின் ஒவ்வொரு துணிவையும் மொழியால் அசலாக்குகிறார். 14-15 வயதில் செக்கச் செவேலன்று உயரமாக அரக்கு நிறத்தில் ஜரிகை தலைப்பு பட்டுப்பாவாடையின் மடிப்பு அலையோட பாபுவை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு சந்தோஷமாக இருந்த காலம் ஒன்று விரிகிறது. அந்த இனிமை கூட இப்போது பெரும் துக்கத்தை தருவதாக மாறுகிறது. இவளுக்கு இப்படியா நேர வேண்டும் என்ற வேதனையை உண்டாக்குகிறது. சென்னைக்கு பாபுவை தேடி வருகிறாள். காத்திருக்கும் இடத்தில் கண்டதை சேவகன் மேலே வந்து சொல்லுகிறான். உங்களை வர சொல்றாங்க, பேரு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, வயசானவங்க. இறுதியில் வந்து விழுந்த ஒரு சொல் உயிரை கவி பறிக்கிறது. கம்பீரமான கோபுரம் ஒன்று கண்முன் சிதிலமடைந்து கிடப்பது போன்ற தோற்றம் மனசை உலுக்குகிறது. மேலே படிப்பதையே தடை செய்கிறது. சிகரத்தின் உச்சியை நோக்கிய உயர்வை காட்டுவது போலவே வீழ்ச்சியின் அதுல பாதாளத்து ஓலத்தையும் காட்டுகிறார். ஏனோ சீஜாவின் தவம் கதை சட்டென ஞாபகம் வந்தது. யாக்கை நிலையில்லாதது என்ற தரிசனம் முகத்தில் அறைகிறது. பாபு ஜமுனாவை இறங்கி வந்து பார்க்கிறான். திகைப்பு ஏற்படுகிறது. யாரோ உடம்பு துரும்பாக இழைத்து கிடந்தது. தோளில் எவ்வளவு முற்றல்! முன்பு பார்த்த நிறம் அங்கே பளபளப்பு மறைந்து விட்டது. கையிரண்டும் தோளில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்தது போலிருந்தது. பிடித்திழுத்தால் கையோடு வந்துவிடுமோ என்னமோ. பலது தோள்பட்டை எலும்பு முண்டி நின்றது. வெள்ளை
மல்ரவிக்கையும் முட்டி கொண்டு தெரிந்தது அந்த எலும்பு. இடது தோளில் பரவியிருந்த மேலாக்கையும் மீறிக்கொண்டு இடது எலும்பு பட்டை. கையெல்லாம் நரம்பு புடைப்பின் நெளிவுகள். நரம்பில்லை, இரத்த குழாய். புறங்கையில் இவ்வளவு புடைப்பா? குஜப்பனை விசிறி கம்பை போல தட்டையாக வாய்க்கால் ஓடிற்று. முன்கையில் இரண்டு எலும்புகள் உண்டு என்று நன்றாக தெரிந்தது. முன்கை புஜம் இரண்டையும் உருண்டையாக காத்து வந்தது எது? அது எங்கே? கழுத்தின் எலும்புக்குள் இரு பள்ளங்கள். கருத்துத்தான் விட்டிருந்தாள். கருப்பு கூட இல்லை. இவள் இயற்கையில் நல்ல சிவப்பு. அந்த பளபளப்பை எதிலோ போட்டு வாட்டி வதக்கினாள் போலிருந்தது. வதக்கள் தான். எந்த சூட்டில் இப்படி வதங்கி கிடக்கிறாள்? தலையில் நாலைந்து நரைமயிர்கள் தெரிந்தன. கண் வெளிரிட்டு கிடந்தது. அதன் ஒளியை வயது கொண்டு போய்விட்டது. இனிமேல் திரும்பித் தராது. கண்ணின் வெள்ளை காரை மாதிரி ஒரு வெள்ளை பீங்கானில் பளபளப்பு பெயர்ந்து விட்டது போல் ஒரு வெறும் வெள்ளை. இனிமேல் எந்த உபயோகத்திற்கும் ஆள முடியாத பழைய பாத்திரம் மாதிரி. இவளுக்கு என்ன உடம்பு? கசரோகமா இருக்குமோ? வைத்தியம் பார்த்து கொள்ள மதராஸ் வந்திருக்கிறாளோ? குரல் கூட கணீர் என்று இல்லை, கம்மி இருந்தது. எங்கிருந்தோ பேசுவது போல பலவீனம். ஜமுனாவை பற்றிய இந்த சித்திரம் சிதைந்து சின்ன பின்னமான ஒரு குடும்பத்தின் சாட்சி. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பார்களே, அதுபோல வறுமை எந்த எல்லைக்கு தள்ளிய போதும் உழைத்து உயிர் வாழ விரும்பும் பெண்ணாக வந்து நிற்கிறாள். 10 ரூபாய் கடன் பெற்று வந்ததை சொல்லி அவருக்கு உடனே அனுப்ப முடியுமா என்று தயங்கி கேட்கிறாள். உடம்புக்கு என்ன என்று கேட்கிறான். ஒன்றுமில்லை, பசி என்கிறாள். என்ன மாதிரி வேலை வேண்டும்? பசி இல்லாம இருக்கணும். பசி இருந்தா மனசு நாயா போகிறது. கோபமும் பொறாமையும் எரிகிறது. கொல்லாத நினைவெல்லாம் வருது. பசி இல்லாமல் இருந்தால் போதும். தன் கனவுகள் எல்லாம் வெற்றி வறண்ட பின் உயிர் வாழ்வதற்கான ஒரே ஒரு குரலாக இது இருக்கிறது. எனக்கு யார்கிட்டவும் கோபம் கிடையாது. இந்த உலகத்திலே பசி ஒண்ணுகிட்ட தவிர அது எவ்வளவு நீசமான ஜந்துன்னு இப்பத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய பீடை, இருக்கிற இடமே விடியாது. மனுஷனை அஸ்தனம், முட்டாள்தனம், சின்னத்தனம், விவஸ்தைகட்ட துணிச்சல் எல்லாத்திலும் கொண்டு இறக்கிவிடும். 3 மாசமா இது நல்லா தெரிந்தது. அது என்னிடம் வராம இருந்தா போதும். ஒரே துணியோட வாழலாம். ஒரு நாள் பசியோட வாழ முடியாது. இனியும் கும்பகோணத்தில் இருந்தால் தன் கண்ணியத்தை இழந்து வாழ நேரும் என்ற விழிப்பு வெளியேற வைக்கிறது. கல்யாண ஆசை போய்விட்டது. இழிவுபடுத்தி கொள்ளாமல் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு வருகிறாள். எத்தனையோ நெருக்கடிக்குள்ளும் சிதைவுக்குள்ளும் சரிவுக்குள்ளும் சிக்கி அவமானங்களை சமூகம் சுமத்திய போதும், தன் எழிலையெல்லாம் காலம் பறித்து கொண்ட போதும், தன் ஆன்மாவை தூய்மையாகவே வைத்து கொண்ட ஓர் அசாத்தியமான பெண்ணை யமுனாவை நம் கண்முன் நிறுத்துகிறார் ஸ்ரீ ஜானகிராமன். காமத்தின் இடையறாத உசுக்களுக்கும் வடிவான பெண்ணின் நிலை தடுமாறச் செய்யும் கோலங்களிலும் தனக்கு வாய்த்த படைப்பாற்றல் மிக்க ஊற்றுக்கண் மீது காதல் கிறுக்கு விழுந்து அடைகின்ற திணறல்களிலும் தீவிரமாக ஆட்படுகின்ற ஒருவன் சக மனிதர்களின் சுகதுக்கங்களில், அவர்களின் வளர்ச்சியில், நியாய உணர்வுகளில் அவர் தம் கண்ணீருக்கு பக்கத்தில் நின்றும் அநியாயங்களுக்கும் போலிகளுக்கும் எதிராக தன்னால் முடிந்த மட்டும் எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இரத்தமும் சதையுமாக பாபுவை நிறுத்துகிறார். அத்தோடு அவன் இசைக்கனவை மீட்டெடுக்கின்ற லட்சியம் நோக்கி செல்கிறான். இந்நாவலில் விதம் விதமான பல மனிதர்கள் நிறைந்திருக்கின்றனர். அவர்கள் பிறரை பாதிக்கின்றனர். விரிவான சித்திரங்களில் இல்லாமல் குறுக்கே பறவை கடந்து செல்வது போல வருகிறார்கள். அதில் உழைப்பின் குரல் ஒலித்துக் கொண்டே உள்ளது. பால்காரன், பலூன்காரன், உப்பு வண்டிக்காரன், ரிக்ஷாக்காரன், மாட்டு வண்டிக்காரன், ஐஸ்காரன், காப்பீடு தேடுபவன் என பலர் வருகிறார்கள். 2ஆம் உலகப் போர் சூழலில் மக்கள் எதிர்கொண்டது, பயந்தது, நேர்ந்தது, நாடு விடுதலை உற்றது, காந்தி மரணத்தால் கண்ணீர் விட்டது என நாவலில் வரலாற்றின் மெல்லிய இழை செல்கிறது. இது பற்றி தீஜா நிறைய எழுதியிருக்கலாம் என தோன்றுகிறது.
ஆராதனைகளை தீஜா ஒரு கையில் ஏந்தி நின்றால் அதனுள் உறையும் அபத்தத்தை மறுகையால் உயர்த்தி கவிழ்கிறார். சுயநலம் பேணி குற்ற உணர்வு இல்லாமல் துரோகங்கள் செய்கிற உறவுகள் எங்கும் மெலிந்திருக்கின்றார்கள். இதன் இக்கட்டில் சிக்கிய எளியோரின் உலர்ந்த கண்ணீரை சிறு சிறு வாக்கு மூலங்களாக வைக்கிறார். உலகம் பித்தலாட்டங்கள் நிரம்பியதாக மட்டுமே இல்லை, அங்கங்கே அபூர்வமான நல்லிதயங்களின் கனிவையும் காண முடிகிறது. உடல் வேட்கையின் மோகம் ஒரு பக்கம், உள்ள வேட்கையின் காதல் ஒரு பக்கம். இவ்விரண்டிற்கும் இடையில் காமத்தையும் காதலையும் பொசுக்கிக் கொண்டு நிற்கும் கசப்பும் மறுபக்கம் சமூக நெருக்கடியில் நசிவுறுவதை பரிவோடு காட்டுகிறார். அதன் மேல் விழுந்து இருக்கும் கன்னிகளை அறுத்து மேலெழும் ஆற்றலே பூரணமானது என்பதை வலுவாக காட்டுகிறார். நான் அறிந்தவரையில் இந்த நாவலில் கூடி வந்த புற உலக இயக்கத்தின் பேரழகும் உரையாடலின் அத்தனை சாத்தியங்களும் உச்சபட்சமான சில உலக நாவல்களில் கூடி பெறவில்லை. ஒருவேளை இந்த வகையில் மோகமுள் நாவலுடன் ஒப்பிடத்தக்க ஒரு நாவல் இருக்குமானால் செல்மா லேகர்லேவின் மதகுரு நாவலாக இருக்கக்கூடும். இந்நாவலை படித்து 25 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது என்பதால் அதில் வெளிப்பட்ட புற பின்னணியின் அழகுகள் பற்றி உறுதிப்பட இப்போதைக்கு சொல்ல முடியவில்லை. ஸ்வீடிஷ் தேசத்து இயற்கை காட்சிகளை அற்புதமாக சொல்லி இருப்பது, குறிப்பாக பனி கொட்டும் இரவில் பாதம் மரத்து போக அவள் நடந்து வந்த காட்சி ஞாபகத்திற்கு வருகிறது. நாவல் முழுக்க இப்போது என்னால் சொல்ல முடியவில்லை, ஆனால் உரையாடல் கலையின் பெருவீச்சு மதகுருவிலும் இல்லை, வேறு உலகத்து நாவல்களிலும் இல்லை. ஜாக் லண்டனின் கானகத்து குரலில் பனிப்பிரதேசம் வாசகனுக்கு குளிர் எரிக்கும் விதத்தில் படைக்கப்பட்டிருப்பது நினைவிற்கு வருகிறது. அன்னா கரீனா நினைவு சின்னம் கடலும் கிழவனும் தபால்காரன் பாரபாஸ் அன்னியன் விசாரணை அபாயம் சிதைவுகள் நிழல்களின் உரையாடல் குறுகிய வழி குள்ளன் என்று நான் படித்திருக்கும் மேலான 100 உலக நாவல்கள் எட்டாத புற உலகின் அழகை மோகமுள் பெற்றிருக்கிறது என்றே நினைக்கிறேன். நாவல்கள் பேசும் விஷயம் சார்ந்து அதன் தரங்கள் உயர்வானதே என்றாலும் மானிட இயற்கையின் அழகுகள் மோகமுள்களில் கொட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு பருவ காலத்து மழைக்காலத்தில் புல்பூண்டு மரம் செடி கொடி விலங்கு பறவை பூச்சி செழித்திருப்பது போல இந்நாவலில் அழகுகள் கூடி வந்திருக்கின்றன. இதனை இந்நாவலில் மெனக்கெடாமல் தி ஜானகிராமன் சாதித்திருக்கிறார். தங்கம்மாளின் மரணம் பாபுவை வீட்டில் இருக்க விடாது துரத்துகிறது. மனம் போன போக்கில் நடக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன் வருகிறான், சாயங்கால வண்டியும் போய்விட்டது. வெளி கொட்டகை பெஞ்சுகளில் அமர இடமின்றி என்னமோ வாடகைக்கு எடுத்தது போல அழுக்கும் கிளிசலுமாக 4-5 பரட்டைகள் நீட்டி படுத்திருக்கின்றன. பாபுவை கண்டதும் சாமி உட்காருறீங்களா என்று காலை மடக்கி உயர்த்தி கொண்டான் கிழவன். பாபு அவன் காலடியில் உட்கார்ந்தான். அங்கும் அதிகமாக உட்கார முடியவில்லை. சற்றைக்கொரு தரம் தூக்கத்தில் காலை நீட்டி நீட்டி சிறு உதையாக விட்டுவிட்டு மடக்கிக் கொண்டிருந்தான். அவன் கடைசியில் உதைத்த கால் மடக்காமல் போகவே எழுந்து கிளம்பினான் என்கிறார். யமுனா படுத்திருக்கிறாள். இருளாக இல்லை, வெளியே வெள்ளி பூசியிருந்தது நிலவு. உள்ளே இருப்பவற்றை பார்க்க முடிந்தது. மேஜை கடதாசிகள், சட்டை மாட்டியில் தொங்கிய துணிகள், அலுமாரியில் திக்கிடும் கடிகாரம், நாட்காலி எல்லாம் கண்ணுக்கு ஓரளவு தெரிந்தன. அவள் படுத்திருப்பதும் தெரிகிறது. என் பக்கம் ஒருங்கிணைத்துத்தான் படுத்திருக்கிறாள். தலையணை போதாதென்று இடது கையை வேறு அதிகப்படி உயரத்திற்கு வைத்து கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறது. கண் மூடியிருக்கிறதா திறந்திருக்கிறதா தெரியவில்லை. பெண் பார்க்கும் சடங்கு நடக்கிறது. யமுனா நிற்பதில் உள்ள சங்கடத்தை சொல்கிறார். அவளுக்கே போதும் என்று தோன்ற அவ்விடம் விட்டு செல்வதை சரசரவென்று ஓசை கேட்டது. உள்ளே மறைந்து விட்டாள். ஏதோ விளக்கை எடுத்துக்கொண்டு போய்விட்டது போலிருந்தது என்று எழுதுகிறார். ஒரு பரவச கணம் யமுனா நின்றிருந்த இடத்தில் சூனியமாகி விடுவதை அவள் வருவதையும் சொல்வதையும் கொண்டு காட்டுகிறார். பத்மாசினி அம்பாள், இடம் பிடிச்சிருக்கா என்று கேட்கிறாள். யமுனா, பிடிச்சிருக்கு என்கிறாள். பத்மாசினி,
அதுக்குள்ளேயும் பிடிச்சு போயிடுமா என்கிறாள். ஒரே ஒரு தொடரில் ஜமுனாவின் முழு வாழ்வையே சொல்லிவிடுவது போல பார்த்தவுடனே பிடிச்சு போச்சுமா, இரட்டை பின்னாடியே விட்டு விட்டு வந்தா போல இருந்தது என்று சொல்கிறாள். ரங்கண்ணாவின் மரண தருணத்தை கவித்துவ உச்சத்திற்கே கொண்டு போய்விட்டார். அச்சூழலை விவரித்த விதம் சிலிர்க்கச் செய்கிறது. ஒவ்வொன்றாக சொல்லிச் செல்கிறார். ஒரு வார்த்தை, இரண்டு வார்த்தை, வேறு பேச்சே கிடையாது. துக்கம் கேட்க வந்தவர்களிடம் கூட இந்த மௌனத்தை தவிர வேறு ஒன்றும் பேசவில்லை. அந்த காலத்தில் அவள் அதட்டின அதட்டல் ரங்கண்ணாவை கணவனாக பெற்றுவிட்ட கட்டுக்கடங்காத கர்வம்தானா? சாவில் அவர் முந்தி கொண்டு விட்டார். தோல்வியடைந்த அவமானத்திலும் துயரிலும் ஏங்கி போய்விட்டார் பாட்டி. நிகழவிருக்கும் மரணம் ஒரே நாளில் ரங்கண்ணா மனைவியின் பதவியை பறித்து கொண்டதை காட்டுகிறார். அவர் பணம் வாங்கிக் கொள்ளும் முறை பாபு நினைவுக்கு வருகிறது. என்னத்துக்குடா இந்த ஆடம்பரம்? பணம் சம்பாதிக்கிற பெருமையை தீர்த்துக்க இங்குதானா இடம் பார்த்தே? அதையும் மீறி அவரது வறுமை வாங்கி கொண்டது. கூடம் முழுவதும் கூட்டம். சீடர்களும் உறவினர்களும் வந்து குழுமியிருந்தார்கள். பாட்டி மடியில் ரங்கண்ணா தலையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். நான் எப்படி பாடினேன்? முதல் நாள் சாயங்காலம் ரங்கண்ணா கம்மிய குரலில் சொன்னார். என் சுவாமி கீர்த்தனத்தை நிறுத்தாமல் பாடுங்கோடாப்பா. பாபு, சாம்பா, சண்முகம் எல்லோரும் தான். நினைவு தப்பிருக்கேன்னு நிறுத்த வேண்டாம். இப்பவே சொல்லிவிட்டேன். நினைவு தப்பினாலும் உள்ளே கேட்டுருக்கும். சண்முகம் பாடும்போது இப்படி கிட்டக்க வந்து பாடு என்றார். சாம்பன் பாடும்போது அவன் கையை எடுத்து கொண்டு அப்பாடா என்றார். நான் பாடும்போது அவர் கண்ணில் தாரை தாரையாக நீர் பெருகிற்று. பாட்டுக்காக இல்லை, என் மேல் இருந்த எல்லையில்லா பாசம். என் கையை எடுத்து மார்பெல்லாம் தடவிக்கொண்டார். என்னையே பார்த்த அந்த பார்வை, போயிட்டு வரட்டுமாடா குழந்தே, கண்ணை துடைச்சுக்கோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கோ? இருக்கா? சரி பாடு பாடு, நாளைக்கு எல்லாம் இப்படி இம்சை பண்ண மாட்டேன், பாடு என்கிறார். சண்முகமும் நானும் சேர்ந்து சாவேரி கீர்த்தனை பாடும்போது அண்ணா இனிமே கேட்க மாட்டாரா பாபு, கேட்க மாட்டாரா பாபு, பாபு என்னடா செய்வேன் என வெதறிப்போய் கண்டம் கரகரக்க பாட்டி. தி ஜானகிராமன் நிஜத்தில் தன் குரு எப்படி மரணம் அடைந்திருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதனை மோகமுள் நாவலில் வரைந்து ஈடேற்றி விட்டார். ரங்கண்ணாவின் மரணத்திற்கு பின் ரங்கண்ணாவின் மனைவி உறவினர் வீட்டில் அடுக்கலையில் வேலை செய்து பசியில்லாமல் ஆக்கி கொண்டாள் என குறிப்பும் தருகிறார். அபூர்வமான பெரும் இசை மேதைகளின் வாழ்க்கை இசையிலேயே மூழ்கி இருந்தது தவிர கச்சேரி வழி பணத்தை வாரி கொட்டி கொண்டதில்லை என்பதை தீஜா அழுத்திச் சொல்லவே ரங்கண்ணாவை படைத்திருக்கிறார். பொதுத்தளத்தில் ஒரு விமர்சனமாக கூட வைக்கிறார். பாரதி தயிர்கடையும் இடைச்சியர் மத்தின் ஓசையிலிருந்தும் ஏற்றமிறைக்கும் ஒலியிலிருந்தும் அன்னம் விற்போரின் குரலிலிருந்தும் பாடல்கள் எழுவதாகச் சொன்னது அதில் உழைப்பின் குரல் ஒலிப்பதால் தான். மேலை நாட்டில் ஒரு பெரிய கலைஞன் அவன் பாடியபடி நடக்கத் தொடங்கினால் தன்னிலை மறந்து மரங்களும் செடிகளும் மேகங்களும் பறவைகளும் விலங்குகளும் ராகத்தில் மயங்கி அவன் பின்னாலே செல்லுமா? அவன் நிற்கும் இடத்தில் ஆங்காங்கே வேரூன்றி கொள்ளுமா? இப்படி கதை உண்டு. நம் கண்ணனின் புல்லாங்குழல் இசைக்கு பின் பசுக்களும் கோபிகைகளும் ஓடவில்லையா? இப்படித்தான் ரங்கண்ணா இசை பேருருவாக இந்நாவலில் உயர்ந்தோங்கி நிற்கிறார். சமீபத்தில் கமல்ஹாசன் தியாகையரை பிச்சை எடுத்து பிழைத்தவராக அவமதிக்கும் நோக்கில் மொன்னையாக பதிவிட்டார். சுயசாதியை நக்கலடிக்கிறாராம். தான் அறிவு ஜீவி என காட்டிக்கொள்கிறாராம். நன்றாகவே அரசியல் பண்ண தெரிந்து கொண்டார். இது பற்றி 1956 தி ஜானகிராமன் கமலுக்கு பதில் சொல்வது போல எழுதியிருக்கிறார். தந்தி ஒலிக்க வாய்ப்பாட செம்பையேந்தி பிச்சை ஏற்ற தியாகையர் தெருவிழா நடந்தார். திக்கை நிறைத்த நாதத்தில் தானே அவர் செம்பை ஏந்தியது? அரிசிக்கா அல்லது நாத வெள்ளத்தில் முள்ளுவதற்கா? ஊர் ஊராக காசிக்கும் தில்லைக்கும் தீர்த்தங்களுக்கும் தீட்சிதர் அலைந்ததெல்லாம்
நாதத்தில் அலைந்ததுதானே. சுந்தரர் காலால் நடந்தது இந்த ஒருமையால் தானே. உள்ளே எப்போதும் நிலவிக் கொண்டிருக்கும் ஆதார சுருதிக்கு உலகத்து ஒளியெல்லாம் ஸ்தாயிகளாகவும் ஸ்வரங்களாகவும் கேட்கின்றன. கொள்ளையில் காய்ச்சி மூச்சென்று எழும் பட்சிகளின் ஆரப்பும் இசையும் காய்க்காரை கூவல்களும் கைலாசத்தின் வீட்டு எருமைக்கன்றின் இசையும் கூட இந்த ஆதாரத்தின் வெவ்வேறு நிலைகளாகவும் தளிர்களாகவும் ஒலிக்கின்றன. உலகமே ஒரு இசையில் ஊடும் பாவமாக இழைந்து ஒலிக்கிறது என்கிறார் ரங்கண்ணா. மோகமுள் ஒரு சுயம்புவான இலக்கிய பிரதி, தன்னிலிருந்து எழுதப்பட்ட நாவல். இசை உலக நடைமுறைகளும் இலக்கிய உலக நடைமுறைகளும் தமிழில் ஏகதேசம் ஒன்று போலவே உள்ளன. படைப்பாளிகளின் எழுத்து முறைகளில், நுண் அவதானிப்புகளில், கற்பனைகளில், தரத்தை பேணுவதில் வேறுபாடுகள் இருக்கின்றன. ராமுவும் பாபுவும் சிலர் பாடல்களை விமர்சிப்பதும் இதுபோல்தான். ஒரே ஒரு விஷயம் ஐயா, அண்ணா ஐயங்காருக்கு மேல் சட்ஜமம் அவர் பாட ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு இலை குறைவாகத்தான் இருக்கு. ஆனால் அது மாதிரி பிடித்தால்தான் ஜனங்கள் கேட்கிறார்கள். மேல் சட்ஜமத்தை குறைவாக பிடிப்பதற்காக அவர்கள் மயங்கவில்லை, அதை மன்னிக்கிறார்கள். அவருடைய பெருமைக்காக, மற்ற விசேஷங்களுக்காக. இது போன்ற சில உரையாடல்களில் அந்தந்த மனிதர்களின் நியாய உணர்வுகளுக்கு முழுக்கவும் இடமளித்து பேசவிட்டுள்ளார். ஜமுனாவின் அண்ணன் எதிர்மறை பாத்திரமாக காட்டப்பட்டாலும் உழைக்காமல் பணத்தின் அருமை தெரியாமல் ஆடம்பரத்தில் நாட்டமுற்று சரிந்து போன விஷயங்களை சுந்தரம் விமர்சிக்கும் போது அவனது வாதமும் லேசில் தள்ளிவிட முடியாததாகவே இருக்கிறது. களத்தில் நின்றபடி அவளுக்கு இந்த வெயிலும் வேர்வையும் தெரியுமா என்கிறான். வேலையே செய்யாமல் சோம்பறித்தனமாயிருந்தால் எல்லா வறுமையும் வரும், அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறான். விமர்சனம் என்று வரும்போது தீஜா யார் மீதும் பரிவு காட்டுவதில்லை. எப்படி விமர்சிக்கப்படுவார்களோ அப்படியே திறந்து வைக்கிறார். நாவல் கலையின் பெரும் பலம் இது. இது மோகமுள்ளில் அருமையாக கூடி வந்திருக்கிறது. இந்நாவல் பற்றி இன்னும் எவ்வளவோ சொல்ல இடம் இருக்கிறது. இரண்டாம் உலக போர் காலகட்டம் மெல்லிய திரையாக இந்நாவலில் படர்ந்திருக்கிறது. தீபாவளி காலங்களில், ரயில் பயணங்களில், இரவு நேரங்களில், ஊரடங்கும் கோலங்களில், கடற்கரையில் இராணுவ வீரர்களை பறத்தைகளிடம் அழைத்துச் செல்லும் ரிக்ஷாக்காரர்கள் சுற்றும் உலாவலில், காந்தியின் மரணத்தை கேட்டு ஒரு காவலர் குலுங்கி அழுவதில் அந்த காலம் சன்னமாக பதிவாகியிருக்கிறது. கும்பகோணத்தில் தான் எத்தனை தெருக்கள், காவேரியின் படித்துறைகள், கோயில்கள், கடைகள், குடமுருட்டி ஆறு, உபரா அமரும் கடை, எம்விவியின் தோழமை, உறவுகள் சூழ்ந்த கிராமங்கள், கருட தரிசனத்திற்கு பச்சையப்பன் குளம் வருபவர்கள், காந்திப்பார், காவேரி மணல், தோணி, பேருந்து பயணம், சென்னை நகரவாசிகள், ஐஸ் விற்பவர்கள், உப்பு விற்பவர்கள் என எத்தனையோ இடங்களும் மனிதர்களும் பற்றி சொல்கிறார். நாவலை படித்து முடித்த பின் சுவர்கோழியின் ஓசை கேட்கும் போது பகல் இரவாகிறது. கொள்ளையிலிருந்து நெல் புழுக்கும் சூட்டு வாடை வருகிறது. துவிக் 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 மிளகாய் குருவி குரல் கேட்கிறது. சேப்பக்கிழங்கை வேக வைத்து உரித்தது போல் தங்கம்மாள் உடல் மிதக்கிறது. உப்பேய் கழுத்து நரம்பு புடைக்க தெருவழி செல்லும் உப்புக்காரன் குரல் வருகிறது. இதென்னடா அவுசாரிய ஆம்படையான் கிட்ட சத்தியம் பண்றாப்பல என திட்டுவது கேட்கிறது. மின்மினி கும்பல் தோன்றியும் மறைந்தும் கண்ணை மயக்குகிறது. தூரத்தில் ஆற்றின் குறுக்கே ஓடுகிற ஓடம் ஊர்வது நிலவில் தெரிகிறது. இந்தண்டை பக்கம் 100 கஜத்திற்கு அப்பால் வயல் வேலையோ கடை வேலையோ செய்துவிட்டு வந்த சிலர் பேசிக்கொண்டே குளிக்கும் ஓசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்கிறார். காலம் மோகமுள்ளில் உயிர் பெற்று ததும்பியபடி இருக்கிறது. இந்நாவல் சொல்லிய விஷயங்களும் இதில் திரண்டு வந்திருக்கிற சாரமும் ஆழமானவை. நாலா பக்கமும் பற்றி படர்ந்த ஓர் அடர்ந்த காட்டையே உருவாக்கி விட்டுள்ளார். இயற்கை கோலங்கள் நாவல் முழுக்க பூத்து குலுங்குகின்றன. அதன் இருளும் ஒளியும் ஒலியும் அசைவும் மனித வாழ்வில் அபூர்வமாக மாறும் மாயங்கள், அழகோவியங்கள் வேறு எந்த நாவலிலும் இப்படி கூடி வரவில்லை.
காட்டின் அத்தனை வாசனையும் அத்தனை சுவைகளும் அத்தனை விதமான ஜீவராசிகளும் ஏற்ற இறக்கங்களும் பாறைகளும் ஓடைகளும் ஆறுகளும் பின்னி பிணைந்த உயிரோட்டமுள்ள காடு இந்நாவல்.